ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா காய்கறிகளில் தான் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு காய்கறியிலையுமே ஒவ்வொரு நன்மைகள் இருக்கு காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடக்கூடிய காய்கறி பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறின்னு ரெண்டு வகை இருக்குங்க சொல்ல விட்டமின் சி நிறைந்த வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம பச்சையாக சாப்பிட்றதா ரொம்ப நல்லது இதுவே புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் போன்ற மாதிரியான காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலுக்கு இரண்டு மடங்காக கிடைக்கும் அப்படி எந்தெந்த உணவுகளை எவ்வளோ நேரம் வேக வச்சு சாப்பிட்றது நல்லதுன்றது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிடுங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வேக வச்ச பீன்ஸை சாப்பிடுங்க ஏன்னா இதில் அதிகமான நார் சத்தும் புரோட்டீன்ஸும் இருக்கிறதுனால ஆறு நிமிஷம் வேக வச்சு உங்கள் உணவுல சேர்த்து சாப்பிடுங்க புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய முட்டையை நிறைய பேர் பார்த்திங்கன்னா பச்சையாக தான் குடிப்பாங்க பச்சையாக குடிக்கிறதுனால அவங்க உடலுக்கு அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கிறதில்ல அப்போது ஆம்லேட்டாக சாப்பிட்லாமா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆம்லேட்டாக சாப்பிடும்போது கூட அது கேலரிஸை அதிகரிச்சிடும் உங்களுக்கு உடல் பருமனை உண்டாக்கும் அதனால முட்டையை வேக வச்சு சாப்பிடுங்க வேக வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்க சத்துக்கள் நமக்கு இரண்டு மடங்காக கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் காலிஃப்ளவர் பக்கோடா காலிஃப்ளவர் கிரேவி இந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க இதெல்லாம் சாப்பிட்றதை விட்டுட்டு காலிஃப்ளவரை ஆவியில் வேக வச்சு சாப்பிடுங்க அப்போ தான் அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணியோ இல்லை பச்சையாவோ சாப்பிடக்கூடாது பசலைக்கீரையில பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்கிறதுனால இதை வேக வச்சு சாப்பிடும்போது நம்ம உடல்ல விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகி நிறைய சத்துக்களை கொடுக்கும் பசலைக்கீரை மட்டும் சொல்ல முடியாது மற்ற கீரைகளையும் வேக வச்சு சாப்பிடும்போது அதுல இருக்க பலன்கள் உங்க உடலுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பீட்ரூட் பாக்குறதுக்கு என்னதான் சிவப்பா இருந்தாலும் இதை நம்ம பச்சையா சாப்பிட முடியாது ஸோ இந்த காய வேக வச்சு சாப்பிடும்போது தான் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நுண் சத்துக்கள் எல்லாம் நம்ம உடலுக்கு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் பீட்ரூட்டை மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சு நீங்கள் உணவுல சேர்த்து சாப்பிட்லாம் உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் சமைக்கும்போது இதில் இருக்க சத்துக்கள் வெகுவாக தான் கிடைக்கும் குறிப்பாக உருளைக்கிழங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட வேக வச்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேக வச்சு சாப்பிட்றதுனால பெரியவங்களுக்கும் உடல் எடை குறைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே நீங்கள் பச்சையாவோ இல்லை எண்ணெயில் வறுத்து சாப்பிடும்போது அது கொழுப்பாக மாறி அஜீர்ணத்தையும் உடல் பருமனையும் ஏற்படுத்தும் அதனால் எப்பையும் உருளைக்கிழங்க வேக வச்சு சாப்பிடுங்க இதுவரைக்கும் எல்லா உணவுகளையும் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த வீடியோ மூலமாக எந்தெந்த உணவுகளை வேக வச்சு சாப்பிடணுன்றதை நல்லாவே தெரிஞ்சுருப்பீங்க ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்